ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வாரத்துல நாம செடிகளுக்கு என்னென்ன மாதிரியான உரங்கள் கொடுத்துருக்கோம், என்ன மாதிரியான பூச்சி விரட்டிகள் கொடுத்துருக்கோம், புதுசா என்னென்ன விதைகள் போட்டிருக்கோம், நம்ம ரீசெண்டா வாங்கின அந்த ரோஜா செடிகளோட நிலைமை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பாக்கலாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்கு. க்ரோ பேக், சீட்ஸ், ஃபிளவர் சீட்ஸ், பயோ ஃபர்டிலைசர்ஸ், உயிர் உரங்கள், ட்ரைன் செல் மட்டன் எல்லாமே இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்கு, டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்பெல்லாம் வந்துட்டு அடிக்கடி மழை சாரல் இருந்துட்டே இருக்கிறதுனால பெருசா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறக்கோ இல்லைன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறக்கோ வந்துட்டு வாய்ப்புகள் இல்லை. ஒரு போன வாரத்துல நான் வந்து அந்த கடுகு உரம் வந்து போட்டு வச்சிருக்கேன், இன்னும் வந்து அப்படியே தான் இருக்கு. நல்லா வெயில் வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ தான் வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசரா மண்ணுகளுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். பூச்சி விரட்டி அப்படின்னு நம்ம பாத்துட்டோம்னா நம்ம வந்து மாவு பூச்சிக்காக அந்த ஆர்கானிக் சொல்யூஷன்ஸ் தான் வந்து ஃபுல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோம். போன வாரத்துல ஒரு தடவை வந்து அடிச்சு விட்டுருந்தேன், அதுக்கப்புறமா இந்த வாரத்துல ஒரு நாள் வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. ஓரளவுக்கு வெள்ளை பூச்சிகள் வந்து கண்ட்ரோல்டாவே இருக்கு. மல்லி முல்லை செடிகள் எல்லாம் வந்து நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம திட உரம் வந்து கொடுத்துருக்கோங்க. திட உரமா வந்துட்டு கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அதுக்கப்புறமா வேப்பெண்ணெய், வேப்பெண்ணெய்க்கு பதிலாக வேப்பம் புண்ணாக்கு கிடைச்சது அப்படின்னா எல்லாத்தையுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த செடி வேர்லேருந்து ஒரு 2 இன்ச் அந்த பக்கம் தள்ளி அந்த தொட்டியோட கார்னரில் கொஞ்சமாக குழி எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். கொடுத்துட்டு வந்ததுக்குமே ஒரு 2-3 நாளில் நல்லாவே வந்துட்டு துளிர்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த வாரம் நிறைய பூச்செடிகள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளா ஆவலோட பார்த்து பார்த்து வளர்த்த அந்த வெள்ளை வாடாமல்லி வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஆரம்பத்துல ஒரு பூ மட்டும் இருந்துச்சு, இப்ப வந்துட்டு செடி கொஞ்சம் அடர்த்தியா படர்ந்து ஒவ்வொரு கிளைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பூ அந்த மாதிரி வச்சிருக்குங்க. இப்பதான் வந்து ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு. போன வாரத்துல நம்ம ரீபாட் பண்ண ரோஜா பூ செடிகள் வந்துட்டு நிறைய தளிர் வச்சு ரொம்ப அழகா பூக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இது இல்லாம இந்த வாரத்துல நம்ம ஒரு காம்போ பேக்ல வாங்கின அந்த ரோஜா செடிகள் இருக்கு இல்லையா, 4 ரோஜா செடிகள், அது நடவு பண்ணி அது வந்து இப்பதான் வந்து குட்டி குட்டியா துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பிளான்ட் வந்து நல்லா ஹெல்தியாவே வளர்ந்துட்டு வருது. இனி நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உரங்கள், அதுக்கப்புறமா மற்ற செடிகள் நம்ம கவனிக்கும் போது லிக்விட் ஃபர்டிலைசர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரும்போது இன்னுமே நல்லா வளர்ந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும். இந்த வாரத்துல நடவு பண்ண இந்த ஜுக்கினி, நுங்குல்கோல், ப்ரொக்கோலி இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பிளாக் கேரட், பிளாக் ராடிஷ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே விதைகள் எல்லாம் முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் ஒரு மாசத்துக்கு கழிச்சு ஒரு பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுல வந்து எல்லாத்தையுமே வந்து மறுநடவு பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததான் நாம ரொம்ப நாளா பார்த்து பார்த்து வளர்த்திட்டு இருந்த இந்த காலிஃபிளவர், முட்டைகோஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு 10 நாள்ல வந்து அறுவடை பண்ற ஸ்டேஜ்ல வந்து வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த சிவப்பு முள்ளங்கி வந்து போட்டிருந்தேன். சோ அதுவுமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு 1-2 காய்கள் வந்து அங்கங்க அறுவடைக்கு தயாரா இருக்கு. இந்த முள்கத்திரி நாத்துகளும் நல்லாவே ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு வரைக்கும் வளர்ந்தாச்சு. இனி நம்ம ரீபாட் பண்ணணும் அப்படின்னா ரீபாட் பண்ணிக்கலாம். இல்ல நிறைய செடிகள் இருக்கு அப்படிங்கறனால நான் நாத்து போட்டு யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதை நாத்து மாத்தி வைக்கிறது கூட டைம் இல்லாத ஸ்டேஜ்ல இருக்குங்க. அது இல்லாம நூல்கோலுமே வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் வந்து காய் கொஞ்சம் பெருக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த செடி அவரை செடி பீன்ஸ் விதைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த விதைகள் எல்லாமே முளைச்சு இப்ப ரீபோர்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்து வளர்ந்தாச்சு. அப்பப்ப டைம் கிடைக்கும் போது 1-2 செடிகளை வந்து ரீபோர்ட் பண்ணிட்டே இருக்குங்க. இன்னும் வந்து ஒரு 3-4 செடிகள் ரீபோர்ட் பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. சோ ரீபோர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 நாள்ல வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும். இது இல்லாம நமக்கு வந்து கொத்தவரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து பூக்கள் வைக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. நம்ம போட்ட அந்த கொடிக்காராமணி, செடிக்காராமணி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சாச்சு. நாம மாத்தி வச்ச கத்தரி, வெண்டை இந்த நாத்துக்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. சுரக்காய் விதைகளும் வந்துட்டு நல்லா முளைச்சு அதுவும் வந்துட்டு ஒரு அடிக்கிட்ட வளர ஆரம்பிச்சாச்சு. இனி அதை ரீபாட் பண்ணி வச்சு ஒரு கொடி மாதிரி மேல போட்டு விடணுங்க. நம்ம போட்ட வெத்தலை வள்ளி கிழங்கு, அதுக்கப்புறமா கொடி அவரை எல்லாமே வந்துட்டு கொடியை பிடிச்சு வளர ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் முலாம்பழம் கொடி ஒண்ணு இருந்துச்சுங்க. சோ அது வந்து எப்படின்னா வளர வளரவே வந்துட்டு உங்களுக்கு பூவும் பிஞ்சும் போட்டு வளர்ந்துரும். சோ நான் பண்ண தப்பே என்னன்னா அது பிஞ்சு போட்டதுமே நம்ம வந்து அப்படியே விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கொடியோட வளர்ச்சி வந்து பெருசா இருக்கிறது இல்ல. அதே மாதிரி ஒரே டைம்ல 2 காய்கள் 3 காய்களும் வருது, ஆனா வந்துட்டு பெருசா ஈல்டு வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு காய் மட்டும்தான் வந்துட்டு நல்லா பெருத்து வருது. மத்த இருக்கக்கூடிய காய்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாவா வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய கத்திரி செடிகள் வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு 6 மாசம் பழைய செடி அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்துட்டு இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம கொஞ்சம் உரங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்றதுனால
அந்த பூக்கள்லாம் வந்துட்டு அட்ட டைம்ல ஒரு அஞ்சாறு பூக்கிட்ட வந்து வந்துருச்சுங்க. ஸோ இந்த பூக்கள் எல்லாமே காயா மாறணும் அப்படிங்கறக்காக நான் வந்து புளிச்ச அந்த பழைய சாத கரைசல் வந்துட்டு ஃபுல்லாமே அந்த செடிகளுக்கு ஊத்தி விட்டேன். ஸோ ஊத்தி விட்டுட்டுமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அந்த காய்கள் வந்து பிஞ்சா மாறதை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நம்ம தோட்டத்துல இந்த வாரத்துக்கான பராமரிப்பு இவ்வளவுதாங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு உரம், ஒரு பூச்சி விரட்டி, இது இல்லாம நம்ம வந்துட்டு செடிகளை வந்து காத்து பண்றோம், அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம கொடுக்குற உரங்கள் நல்ல ரிசல்ட் அப்படிங்கறத கொடுக்குது. புதுசா நம்ம வந்துட்டு வீட்டுல ஹோம்மேடு உரங்கள் தயாரிக்கிறதுனால பெருசா பஞ்சகாவியமோ மீனமுள்ளமோ இல்லைன்னா ஹியூமிக் ஆசிடோ சிவிஜிலோ பெருசா இப்போதைக்கெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. நம்ம வீட்டுல தயாரிக்கிற உரங்களே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. இனி அடுத்த வாரம் என்ன மாதிரியான அப்டேட் இருக்கு அப்படிங்கறத அடுத்த வாரத்தோட வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.